அடுத்த திவ்யதேசத்துக்கு போவோம். ராமர் சயனிச்சிருக்கிற ஊர், தர்பத்தை பரப்பி சயனித்து கொண்டிருக்கிற ஊர், ராமன் அவதரிக்கிறதுக்காக தசரதன் ஜெகநாத பெருமாளை பிரார்த்தித்த ஊர், சேத்து சமுத்திர ஸ்நானத்துக்கு தை அமாவாசை என்று லட்சம் ஜனங்கள் கூடுகிற ஊர், ஹனுமானாலே தீண்டப்பட்டு குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி இக்கரிலேந்து லங்கைக்கு ராமன் போகணுங்கிறதுக்காக நீண்ட பாலம் கட்டப்பட்ட ஊர் திருப்புல்லாணி தர்பசயன பெருமாள், 94வது திவ்யதேசம். ரொம்ப ஆச்சரியமான ஊர். வில்லால் இளங்கமலங்க சரந்துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும், எல்லாரும் எந்தன்னை ஏசிடினும் பேசிடனும் புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே. திருமங்கியாழ்வார் 20 போஷரங்களால் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இங்கே ஜெகநாத பெருமாள் ஆதி காலத்திலேருந்து எழுந்துள்ளிருக்கார். என்ன சரித்திரம்னு பார்ப்போம். இந்த க்ஷேத்திரத்துக்கு புல்லாரண்ய க்ஷேத்திரம்னு பேர். புல், தர்ப்புல், அது முழுக்க நிறைய மலர்ந்திருக்கிற ஊரா அது, அதனால புல்லாரண்ய க்ஷேத்திரம். இல்லைன்னால் புல்லவர், கண்வர், காலவர், இந்த மூன்று ரிஷிகளுடைய தபஸு கிணங்க பெருமாள் அஸ்வத்த மரமாகத்தான் முதல்ல விவசாயித்தார். இந்த கோவில் பின்னாடி போனேன்னா இன்றைக்கும் பெரிய அஸ்வத்த மரம் இருக்குது. யார் என்ன வேண்டுதல்னாலும் அங்கே தான் கட்டி வேண்டிப்பா. தாயார் வரப்பிரசாதியான தாயார். அஸ்வத்த மரத்தமா பெருமாள் செவசாச்சிட்டார் அஸ்வத்த நாராயணன். அதுக்கப்புறம்தான் ஜெகநாத பெருமாளாகவே அவர் காட்சி கொடுத்துருக்கார். அங்கிருந்து அமர்ந்த திருக்கோலத்தில் நீண்ட ஆச்சரியமான பெருமாளாக இருக்கார் ஜெகநாதன். தசரதனுக்கு முற்பட்ட பெருமாள். தசரதே தனக்கு ரொம்ப நாளாக புத்திரப்பிராப்தி இல்லைன்னு இந்த பெருமாளை குறித்து தபஸ் பண்ணித்தான் குழந்தையை பெற்றிருக்கிறானாம். தர்பசயனம், விபீஷணாழ்வானுடைய அனுகிரகம் அத்தனையும் இங்கு. அந்த சரித்திரம் தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ராமனை தர்பசயன பெருமாள்னு சொல்கிறோம். அதாவது ராமன் குரங்கு படையோடு வந்து இறங்கிவிட்டார். இனிமே சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போகணும், லங்கைக்கு போய் சேர்ந்தாகணும். எப்படி தாண்டறதுங்கிறது தெரியல. அப்போ தான் விபீஷணன் வந்தான், சரணாகதி அனுஷ்டித்தான், ராமனு ஏத்துனுட்டார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மம கொடுத்தோம்னு விபீஷணன் அங்கீகரிச்சுட்டார். அடுத்தது சுக்ரீவன்ட்ட ராமன் பேசார், எப்படி தாண்டலாம் சுக்ரீவா தெரியலையே விபீஷணனை கேளுன்னார். விபீஷணன் சொன்னால் சரணாகதி பண்ண சொல்லுன்ட்டான். எல்லாரையும் ராமன்கிட்ட சரணாதி பண்ண சொல்லலாம், அவன் ராமனையே சரணாதி பண்ண சொல்லிட்டான். இது இங்கேயான்னு கேள்விப்பட்டது உண்டா? அவனுக்கு அந்த மருந்து வேலை செஞ்சுது, இவன் சரணாதி பண்ணால் பலிச்சுதோ இல்லையோ, எல்லாருக்கும் இதே மருந்து கொடுக்கணுட்டான். ஒரு வைத்தியர் இருந்தாராம், வேடிக்கையே சொன்னார், அவனுக்கு ஏதோ தோள்பட்ட வலியாக இருந்து ஒருத்தனுக்கு வைத்தியர்கிட்ட கேட்டான், 7 கடுக்காய் அரைச்சி போட்டுக்கோ சரியாக போடணும். சரின்னு போடனா சரியாக போச்சு. அடுத்த நாள் அவனுக்கு மாரடைப்பு நோய், நெஞ்சு வலி, அதே வைத்தியர்கிட்ட போனான், நெஞ்சு வலிக்கிறதுனா 7 கடுக்காய் அரைச்சி போட்டுக்கோனா. தோள்பட்ட வலிக்கு கடுக்காய் அரைச்சி போட்டுண்டா, நெஞ்சு வலிக்கு கடுக்காய் அரைச்சி போட்டால் சரியாக போகுமோ? இப்போ உன் போகாதே. அப்போ அவனுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லிடுறான் அவன் எல்லாருக்கும். அதை போல விபீஷணன் சரணாதி பண்ணி பலிச்சதோ இல்லையோ, ராமனையே சரணாதி பண்ணுட்டான். ராமன் 3 நாட்கள் தர்பத்தை பரப்பி அஞ்சலி பிராங்முக கிருத்வா பிரதிஷ்டே மகோததே சமுத்திரராஜனே நீ எனக்கு வழிபடணுங்கிறதுக்காக 3 நாள் சரணாதி பண்ணார். எழுந்தே வரலாம கோபம் வந்துடுத்து ராமனுக்கு. லக்ஷ்மணா வில்ல கொண்டா அம்ப கொண்டார்னார், வில்லம்பு எடுத்தார். அப்போ தான் கை கூப்பிட்டு பயந்து ஓடி வந்து என்னை ரட்சிக்கணும், இதோ நலன் நீளன் உன் படையில் இருக்கா, அவள் தொட்டு விட்டாள்னா பாறையெல்லாம் முதக்க ஆரம்பிக்கும், நீ கட்டிக்கலாம்னு சொல்ல குரங்குகள் மலையனூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் ஆழ்வார் போஷம் குரகடலை அடலம்பால் மறுகையெய்து மலகட்டி இங்கே மலமலையாக வைத்து 5 நாட்களுக்குள்ளே சேத்து கட்டி இக்கரிலேருந்து அக்கறைக்கு போய் லங்கேஸ்வரனை ஜெயிச்சுட்டு வந்தாரோ இல்லையோ, அந்த ராமன் தர்பத்தை பரப்பி கையையே தலைக்கு அணையாக கொண்டு, அந்த அணை தான் இந்த புல்லணை, புல்லாரண்ய க்ஷேத்திரம், தர்பசேன பெருமாளுடைய ஆஸ்தான். மூலவர் ஆதி ஜெகநாத பெருமாள், தெய்வச்சிலையார் நின்ன திருக்கோலம், சக்கரவர்த்தி திருமகன் ராமன், தாசரதி தர்பசயன திருக்கோலம், கிழக்கு நோக்கிய திருக்கோலம், கல்யாணவல்லி தாயார், பத்மாசினி தாயார்னு ரொம்ப பிரசித்தமான தாயார், கல்யாண ஜெகநாத பெருமாள். எல்லாரும் ஆசைப்பட்டு போய் தீர்த்தமாடுவா. சேது ஸ்நானம் முக்கியம். அங்கேயே ஒரு ஹனுமார் சன்னதி இருக்கு, அந்த ஹனுமார் சன்னதியை சேவிச்சுக்கணும். அங்கேருந்து உள்ளே வந்து தர்பசயன பெருமாளை சேவிச்சுக்கணும். தையம்மாவாசை தர்ப்பணம் சேத்துவில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சாமான்யமாக பார்த்துடனா அபர்வணி கடல் தீண்டலாகாதுன்னு சொல்லுவாள் பௌர்ணமி அமாவாசை, இதை தவிர கடலில் போய் தீர்த்தமாடக்கூடாது. ஆனால் இந்த புண்ணிய தீர்த்தம் இருக்கு பாருங்க, சேத்து ஸ்நானம் என்றைக்கு போனாலும் தீர்த்தமாடலாம். மற்றபடிக்கு கடலை போய் கண்ட நாளில் தொட முடியாது, 14 நாளும் தொட முடியாது, பருவ காலத்தில் மட்டும்தான் தொடலாம். இதை சுற்றி 10 தீர்த்தங்கள், முக்கியமாக சக்கர தீர்த்தம், ஹம்ச தீர்த்தம், வருண தீர்த்தம், அஸ்வத்த விருட்சம், கல்யாண விமானம், மொத்தம் 7 விமானங்கள். அஸ்வத்த நாராயண பெருமாள் புல்லாரண்ய க்ஷேத்திரத்திலே திருமங்கி ஆழ்வாருக்கும் அனுகிரகித்தவராய் அவரிடத்தில் 20 பாசரங்கள் பெற்றுக்கொண்டு கிடக்கிறார்.